வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சில பல வேலைகள் எல்லாம் காட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. என்ன வேலைகளை பார்க்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போகிறாரு, நம்மளும் பொதுக்கூட்டம் போடுவோம், 15ஆம்தேதியிலேருந்து அண்ணா பேரை சொல்லி பொதுக்கூட்டம் போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மாவட்டந்தோறும் பொதுக்கூட்டம் போடுறாரு. ஓபிஎஸ் சுற்றுப்பயணம் போனால் ஓபிஎஸ்க்கு சாதகமாக அதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நேற்று மலையிலேயே அவ்வளோ பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க காஞ்சிபுரத்தில் அப்படிங்கும்போது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன இவ்வளோ கும்பல் நிற்கிறாங்களே, இவ்வளோ தொண்டர்களாக ஓபிஎஸ் பின்னாடி இருக்காங்க, யாருமே இல்லை, ஒரு நாலு பேரை வச்சுட்டு அவர் குழு நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஜெயக்குமார். அவங்களுக்கு கண்ணில் எல்லாம் விரல விட்டாட்டுற மாதிரி நேற்று ஓபிஎஸ் ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டார். சரி, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. முகலத்து சமுதாய மக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் இருக்கார். அதை தாண்டி நம்ம வந்து அதை வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருவோம், பாஜகவுக்கு கொடுத்துருவோம், பாஜகவோட பிரச்சனையாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களில் பாஜகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் நம்ம ஒதுக்கி விட்டுருவோம், நம்ம வந்து இங்கிட்டு கொங்கு பெல்ட்டு வட மாவட்டங்கள் சென்னை இந்த போல இடத்துல நம்ம நின்றுக்கலாம், நமக்கு ஒன்றும் நாடாளுமன்ற தேர்தலில் பெருசாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற முடிவு எடுத்தாலும் பாஜக கோயம்புத்தூர்லாம் குறி வச்சு வச்சுருக்கிறாங்க, அவங்க வேறு சிக்கல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார். சரி, முக்குளத்து சமுதாய மக்களை வந்து மாநாட்டில் பெரிய அளவில் நம்ம பேசி கவர் பண்ணலான்னு நினச்சா பேசலை. ஓபிஎஸ்ஸையோ டிடி தினகரனையோ சசிகலாவை பற்றி பேசியிருந்தால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து உதயகுமார், ராஜன் செல்லப்பா, செல்லூராஜ் இவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசிடாதீங்க, பேசிட்டிங்கன்னா நாங்கள் ஓட்டு கேட்டு தெருவில் இறங்க முடியாது, எங்களை வச்சு சம்பவம் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை இருக்குது, இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னாரு. அதை மைண்டில் ஏற்றுக்கிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அங்கே மாநாட்டில் ஓபிஎஸை பற்றியோ டிடிவி தினகரன் பற்றியோ சசிகலாவை பற்றியோ பேசிட்டு அவர் ரிட்டர்ன் போகிறதே பெரிய பிரச்சனை ஆகிடும், சிக்கலாகிடும், இது தர்ம சங்கடம் ஆகிடும் அப்படிங்கிறனால அவரும் வந்து அதை பேசலை. அதை தாண்டி இப்போ நம்ம வந்து என்னதோ பண்ணணுமே அப்படின்னு யோசிக்கிறார். ஏற்கனவே வந்து செல்லூர்ராஜ், உதயகுமார்லாம் சொன்னது மாநாடுக்கு முன்னாடி கோரிப்பாளையத்தில் இருக்கிற தேவர் சிலைக்கு வந்து ஒரு மாலை போட்டுட்டு போயிடுங்கன்னதுக்கு முடியாதுன்ட்டு போயிட்டார். இப்போ வந்து நம் அதிமுக கட்சியில் வந்து எம்பியாக இருந்து அப்புறம் எம்எல்ஏவாக இருந்து கொஞ்சம் முக்கிய தலைவர்களில் ஒருத்தர் இருந்தார், முக்கையா தேவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து இப்போ 44வது நினைவு நாள் இப்போ வருது. அந்த நினைவு நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி போக போகிறாரா அப்படின்னு பார்த்தா அவர் போக போகிறதில்ல, அவர் போக மாட்டார். 7 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்கார், அவங்க போய் அந்த நினைவஞ்சலியில் கலந்துக்கங்க, அப்போ தான் நமக்கு மக்கள் வந்து முக்குளத்து மக்கள் வந்து நம்மளை வந்து யோசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். இந்த இடத்துக்கு ஓபிஎஸ் போயிடுவார்னு வச்சுக்கோங்க, ஓபிஎஸ் கண்டிப்பாக போவார், டிடி தினகரன் போவார், ஏன்னா இந்த புலிதேவனுடைய இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் டிடி தினகரன், பெரிய அளவில் செல்வாக்கு அவருக்கு ஏறிச்சு. அதுபோல் வந்து ஓபிஎஸும் போவார், கண்டிப்பாக போவாங்க. இவங்க எடப்பாடி அனுப்புகிற ஆட்களுக்கு என்ன மரியாதை அங்கே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா முக்குளத்து சமுதாயத்தை ஓட்டை வந்து நம்ம பெறணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப திடமாக இருக்கிறாரு, அதுக்காக என்னென்னவோ வந்து வேலையெல்லாம் காட்டுறார். சரி, இதை தாண்டி இன்னொன்றும் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்கள் எல்லாத்துக்கும் நிறைய மாவட்ட செயலாளர்கள் பண்ண போகிறாரு. 171 மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவில் போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓ, இனியா இது போஸ்டிங், மாவட்ட செயலாளர்லாம் இவ்வளோவா போட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. காரணம் வந்து 2 சட்டசபை எம்எல்ஏக்களுக்கு 1 மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு நியமனத்தை பண்ண போகிறார். மாவட்ட செயலாளர் கேட்டு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம், இளைஞர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கொடுத்தா சீனியர்கள் வந்து ஒத்துக்குவாங்களா, சீனியர்கள் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்படி சீனியர்கள் பிரச்சனை பண்ணால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறனால தான் இந்த திட்டத்தை கையில் எடுத்துருக்கிறார். 2 சட்டசபைக்கும் 1 மாவட்ட செயலாளர் அப்படின்னு போட்டு அந்த மாவட்ட செயலாளர்களை கொடுத்து, மாவட்ட செயலாளர்கள்லாம் இறங்கி செயல்படுங்க, நீங்கள் நிறைய செயல்பட்டு நம்ம கட்சி வந்து சுலபமாக வெற்றி பெறும். 1-2 மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா 4-5 மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மதுரையில் ஏன்னா 6-7 மாவட்ட செயலாளர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, 10 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி 10 மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஏதாவது ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள் நம்ம இளைஞர்கள் வந்து அதிகமாக செயல்பட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்களை போட்டால் கண்டிப்பாக அது பிரச்சனை தான் அதிகமாக வரும், இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவரால் முடியாது. ஆனால் அவர் வந்து சீனியர்களையும் பவிச்சிக்கக்கூடாது, அதே சமயத்தில் இளைஞர்களையும் பவிச்சிக்கக்கூடாது, இளைஞர்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா திமுக வந்து இப்போ இளைஞர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குது. திமுக எம்பி பட்டியலே பார்த்திங்கன்னா உதயநிதி கிட்டத்தட்ட 60% பேர் வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறார். அதனால் வந்து இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க. அதே போல் அதிமுகவிலையும் எடப்பாடி அணியிலையும் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்ல, அந்த முக்கியத்துவம் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அப்படிங்கிறனால இப்போது மாவட்ட செயலாளர்களை அதிகப்படுத்தி மாவட்ட செயலாளர்களை எல்லாத்தையுமே நியமனம் பண்ணி செயல்படுங்க அப்படிங்கிற மாதிரி செயல்பட பிரித்து கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நிறைய செயல்பட வாய்ப்பு இருக்குது.
அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிருப்தி மாவட்ட செயலாளர்கள்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டிடலாம், கட்சியை விட்டு இல்லை மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சார். ஓபிஎஸ் இருந்த வரைக்கும் அவங்க செயல்பாடு சரியில்லை அப்படின்னா ஓபிஎஸ்ட்டு ஒரு கையெழுத்த வாங்கி அவங்க கட்சியில் விட்டு நிப்பாட்டிகிட்டு இருந்தார். இவர் ஒற்றை தலைமையை நோக்கி நகர்ந்து ஒற்றை தலைமைக்கு வந்த பிறகு இவரால் ஒருத்தரை கூட கட்சியை விட்டு நிப்பாட்டவே முடியல. அந்த அளவுக்கு தான் இவருடைய ஆளுமை செல்வாக்கு எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது இவரால் ஒரு மாவட்ட செயலர் கூட நிப்பாட்ட முடியாது. அதனால் அதிகப்படியாக மாவட்ட செயலரை போட்டு எல்லாத்தையுமே மாவட்ட செயலர் ஆக்கிடலாம். தொண்டர்களே கிடையாது, எடப்பாடிகிட்ட இருக்கிற எல்லாருமே அதிமுக மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியோட இந்த வேலை சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.